வணக்கம் மக்களே, இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, கேஸ் சிலிண்டர் உள்ளவர்களுக்கு தமிழ்நாடு அரசு ஒரு முக்கிய அறிவிப்பு கொடுத்துருக்காங்க. அதாவது இரண்டு சிலிண்டர் வச்சுக்கிறவங்களுக்கு அது என்ன அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நம்ம சேனலுக்கு யாராவது புதுசாக வந்திருந்தீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோவுக்கு ஒரே ஒரு லைக்கை மட்டும் கொடுத்துருங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பொதுவாக வந்து பார்த்திங்கன்னா கேஸ் சிலிண்டர், அதாவது இரண்டு சிலிண்டர்வங்க எல்லாருக்குமே வந்து தமிழ்நாடு அரசு வந்து ஒரு அறிவிப்பு கொடுத்துருக்காங்க. ஆஃபீஸர்ஸ், அதாவது கூட்டுறவுத்துறை மற்றும் உணவு வழங்கல் துறையிலேருந்து வந்து வீட்டுக்கே வந்து செக் பண்ணுறதா சொல்லி சொல்லியிருக்காங்க. அனைத்து கேஸ் சிலிண்டர் பயன்படுத்துகிற அனைவரது வீட்டுக்குமே வந்து சிலிண்டர், இரண்டு சிலிண்டர் வச்சுருக்கிறவங்க அனைத்து வீட்லேயுமே வந்து செக் பண்ணுறதா சொல்லி சொல்லியிருக்காங்க. மேலும் ஒரு ரேஷன் கார்டுக்கு ஒரு சிலிண்டர்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் நம்பாளுங்க இரண்டு மூன்று சிலிண்டர்கள், அதாவது வேறு வேறு பாரத் கேஸில் ஒன்று, இண்டியன் கேஸில் ஒன்று, ஹெச்பியில் ஒன்று, அந்த மாதிரி வாங்கியிருக்காங்க. அதை தடுப்பதற்காக வந்து இதில் வந்து நிறைய சிக்கல்கள் இருக்குது, அதெல்லாம் கண்டுபிடிப்பதற்காக வீடுக்கு ஆய்வு மேற்கொள்வதாக சொல்லி சொல்லியிருக்காங்க. அது மட்டுமல்லாமல் புதுசாக ரேஷன் கார்டு அப்ளை பண்ணவங்களுக்கும் வந்து கார்டு கொடுக்காமல் ஸ்டாப் பண்ணி வச்சுருக்காங்க. ஒரே வீட்டில் வந்து இரண்டு மூன்று ரேஷன் கார்டு வச்சுட்டு இரண்டு இரண்டு சிலிண்டர் வாங்குகிறாங்க. அவங்கக்கிட்ட இரண்டு சிலிண்டர் உள்ளதா இல்லை ஒரு சிலிண்டர் உள்ளதா அப்படிங்கிறதெல்லாம் ஆய்வு கொள்வதற்காக வீட்டுக்கு வருவதாக சொல்லி சொல்லியிருக்காங்க. அதனால் மக்களே உஷாராக இருங்க. உங்கள் வீட்டில் இரண்டு சிலிண்டர் இருக்குன்னா இரண்டு அடுப்பு இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. அதேமாதிரி இரண்டு அடுப்பும் இரண்டு பேரில் இருக்கணும். மற்ற டீட்டெயில்ஸ் எல்லாமே கரெக்டாக இருக்கணும். இரண்டு சிலிண்டர் வச்சுருக்கிறவங்களுக்கான டீட்டெயில்ஸ் எல்லாமே கரெக்டாக இருக்கணும். அப்படி இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் வந்து உங்களோட கார்டை வந்து ரத்து பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. மக்களே உஷாராகிக்கோங்க. இது வந்து அரசாங்கம் சைடில் வந்து அறிவிச்சிருக்காங்க. இதுதான் இப்போதைக்கு வந்த முக்கியமான பயனுள்ள தகவல். இது போன்ற பயனுள்ள தகவலை தெரிஞ்சுக்கொள்ள நம்முடைய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி மக்களே, இன்னொரு வீடியோவில் சந்திப்போம். I don't understand your jokes, man. Because it's not a joke. முன்ன பொண்ண தெரியாத ஒரு பையனுக்காக சப்ஸ்கிரைப் விடுற அந்த மனசு இருக்க அதான் கடவுள்.